கடலூர் மாவட்டம் நெய்வேலியைச் சேர்ந்த திருமணமான பெண் தான் சலோமி இருபத்தோரு வயதான இவர் வடலூரில் உள்ள ஒரு கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார் வெள்ளிக்கிழமை கடையில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்த போது பெட்ரோல் கேனுடன் வந்த இளைஞர் ஒருவர் சலோமியின் மீது பெட்ரோலை ஊற்றி உயிரோடு தீ வைத்தார் இதில் பலத்த காயமடைந்த அந்த பெண்ணை மீட்டு காவல்துறையினர் சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர் தீ வைத்துவிட்டு தப்ப முயன்ற அந்த இளைஞரை இளைஞரை பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் அந்த பகுதி மக்களும் ஒப்படைத்தனர் விசாரணையில் அவர் அந்த பகுதியில் இயக்கப்படும் தனியார் பேருந்து ஒன்றில் நடத்துனராக இருந்ததும் பணி நீக்கம் செய்யப்பட்ட சுந்தரமூர்த்தி என்பதும் ஒருதலை காதலால் தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதும் தெரியவந்தது சலோமி தினமும் நெய்வேலியில் இருந்து வடலூருக்கு வடிவேல் என்ற ஒரு தனியார் பேருந்தில் வேலைக்கு சென்று வருவது வழக்கம் பேருந்தின் முன்பக்கம் ஏறியதுமே ஓட்டுநர் இருக்கையை சுற்றியுள்ள இருக்கை ஒன்றில் அமர்ந்து கொள்வார் என்றும் கூறப்படுகிறது இதனை தனக்கு சாதமாக்கி கொண்ட பேருந்தின் நடத்துனரான சுந்தரமூர்த்தி என்பவர் பேருந்தில் காதல் பாடகளை பாதி அந்த பெண்ணுடன் ஏற்படுத்திக் கொண்டார் சிறு சிறுக பேச ஆரம்பித்த இந்த பழக்கம் நாளடைவில் மணிக்கணக்கில் பேசும் அளவுக்கு நீண்டுள்ளது நடத்துனர் தனது அஹ் சுந்தரம் பேச்சில் மயங்கிய சலோமியை காதல் வலையில் வீழ்த்த முயற்சிக்க அவருடைய நட்பாக மட்டுமே பேசி வந்ததாக கூறப்படுகிறது சுந்தரமூர்த்தி சலோமியிடம் மட்டும் மட்டுமல்லாமல் பேருந்தில் பயணித்த வேறு சில பெண்களிடம் காதல் கீதம் பாடிய விபரீதம் தனியார் பேருந்து நிர்வாகத்திற்கு தெரிய வந்ததால்தான் நடத்துனரான சுந்தரமூர்த்தியை வேலையை விட்டு அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது கடந்த எட்டு மாதமாக வேறு வேலை கிடைக்காமல் பேருந்து நிலையத்திலேயே இலவு காத்த கிளியாக வலம் வந்து பணியிழந்த நடத்துன சுந்தரமூர்த்தியிடம் பேசுவதை சலோமி முற்றிலுமாக நிறுத்தி கொண்டதாக கூறப்படுகிறது இருந்தாலும் சலோமியை விரட்டிச் சென்று மிரட்டி காதலிக்க வற்புறுத்தி வந்துள்ளான் சுந்தரமூர்த்தி ஆனால் அந்த பெண் தான் திருமணமானவள் என்பதை எடுத்து கூறி அண்ணே நின்ற முறையில் பழகினேன் என்று எடுத்து கூற மனமுடைந்து போன சுந்தரமூர்த்தி சலோமியை பழிவாங்க திட்டமிட்டிருக்கிறார் அதன்படிதான் சம்பவத்தன்று பெட்ரோலுடன் வந்து பெட்ரோலுடன் அவள் வேலை பார்க்கும் கடைக்கு சென்று அங்கிருந்த சலோமி மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்ததாகவும் காவல்துறையினரிடம் சுட்டிக்காட்டுகிறார்கள் பேருந்தில் பயணிக்கும் பெண்கள் ஓட்டுநரிடம் அடிக்கடி பேச்சு கொடுத்தால் ஒட்டுமொத்த பயணிகளின் உயிருக்கும் ஆபத்து அதே நேரத்தில் நடத்துனர் மற்றும் செக்கரிடம் பேச்சு கொடுப்பதை வாடிக்கையாக்கினால் அது பேருந்து ஓனரின் முத முதலுக்கு மட்டுமல்ல பேச்சு கொடுக்கும் பெண்களின் உயிருக்கும் ஆபத்து என்பதை சற்று அழுத்தமாகவே சுட்டிக்காட்டுகிறது இந்த தீ வைப்பு சம்பவம் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்கணுன்னு வச்சுங்கன்னா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்மலையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணு அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபேஸ்புக் பேஜை வந்து முதல்ல லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் அப்போ தான் எந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ அது மறக்காமல் பெல் சிம்புலையும் ஃபாலோ சிம்புலையும் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி